நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஆஸ்ட்ரோ தமிழ் சேனல். மகா சிவராத்திரி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படும். மனிதர்களுக்கு அத்தியாவசிய தேவை உணவும் உறக்கமும். இந்த இரண்டையும் விலக்கி சிவனுக்காக விரதம் இருக்கும் நல்லாள்தான் இந்த மகா சிவராத்திரி விரதம். இன்று விரதம் இருந்து விடிய விடிய கண் விழித்து சிவதரிசனம் செய்வதன் மூலம் இறைவனின் அருளை நாம் பெற முடியும். சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்த பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை வீட்டில் நீங்கும் என்பது நம்பிக்கை. இந்த மகா சிவராத்திரி நாளில் நாள் முழுவதும் சிவனை நினைத்து விரதம் இருந்தால் நினைத்த காரியம் நிறைவேறும். இந்த நாளில் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களும் அவரவர் ராசிக்குரிய பொருட்களால் அபிஷேகம் செய்வதன் மூலம் புண்ணியம் கிடைக்கும். அந்த வகையில் இப்பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்ன அபிஷேகம் செய்து சிவனின் அருளை பெறலாம் என்பதை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி இது போன்று பல பயனுள்ள வீடியோக்களை உடனே பெறுங்க. மேச ராசிக்காரர்கள், மேச ராசியில் பிறந்தவர்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று வெள்ளம் கலந்த நீரை சிவலிங்கத்திற்கு படைத்து சிவ பஞ்சாசன மந்திரத்தை சொல்ல வேண்டும். இப்படி செய்வதால் உங்களுக்கு நினைத்தது அனைத்தும் நடக்கும். ரிஷப ராசிக்காரர்கள், ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வந்தால் உங்கள் வீட்டில் உள்ள பண பிரச்சனைகள் இருந்து விடப்படலாம். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியில் பிறந்தவர்கள் சிவலிங்கத்தை கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதால் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும், பாவங்கள் அனைத்தும் நீங்கும். கடகராசிக்காரர்கள், கடகராசியில் பிறந்தவர்கள் சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வர வேண்டும். அதே போல் மந்தாரை பூவால் அலங்கரிப்பதால் உங்களுக்கு நினைக்கும் காரியம் அனைத்தும் கூடிய விரைவில் நடக்கும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி அன்று சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதான் சிவன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வழங்குவார். கன்னி ராசிக்காரர்கள், கன்னி ராசியில் பிறந்தவர்கள் பால் மற்றும் நீரால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுப்பார், நோய் நொடிகள் அனைத்தும் தீரும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் பசுமாட்டு பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்வதால் உங்கள் வாழ்வில் நல்ல செல்வ செழிப்போடு வாழ சிவபெருமான் உங்களுக்கு அறிவுபூர்வார். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்வதால் உங்களை நினைத்த காரியம் அனைத்தும் இடையேறும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியில் பிறந்தவர்கள் குங்குமப்பூ கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வர வேண்டும். அதே போல் சிவ பஞ்சார மந்திரத்தையும் படிக்க வேண்டும். இப்படி செய்வதால் உங்கள் வாழ்வில் உள்ள இன்னல்கள் அனைத்தும் நீங்கும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வர வேண்டும். அதே போல் வெவ்வேறு பழத்தையும் படைத்தால் வாழ்வில் எதிலும் உங்களுக்கு வெற்றி கிட்ட செய்வார். கும்ப ராசிக்காரர்கள், கும்ப ராசியில் பிறந்தவர்கள் மகா சிவராத்திரி அன்று இளநீரோ அல்லது கடுகு எண்ணெய் கொண்டு சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து வர வேண்டும். இதனால் உங்களுக்கு நிதி ஆதாயமும் லாபமும் கிடைக்க சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். மீன ராசிக்காரர்கள், மீன ராசியில் பிறந்தவர்கள் இந்த மகா சிவராத்திரி அன்று குங்குமப்பூ கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்வதால் உங்களுக்கு செல்வ செழிப்போடு இருக்க சிவபெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி.